நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தொடர் வீடியோக்களின் வரிசையில் போன வீடியோவில் ஆறாம் அதிபதி சனியாக ஒரு இயற்கை பாவராக இருக்கின்ற நிலைமையில் எத்தகைய பலன்களை தருவார் என்பதை பார்த்துவிட்ட நிலைமைகளில் இப்பொழுது அதே தலைகீழாக ஆறாம் அதிபதி அதிசுபராக இருக்கின்ற போது அந்த ஆறாம் இடத்தோடு எப்படி தொடர்பு கொள்கிறார்? இயற்கை பாவர் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் தொடர்பு கொண்டால் அந்த பாவகம் கெடும் என்கின்ற விதியின் அடிப்படையில் அந்த கணிக்க சிக்கலான ஆறாம் பாவகம் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு என்ன நிலைமைகளை தரும் என்பதை ஓரளவிற்கு விளங்கிய நிலையில் எதையும் வளர்க்கக்கூடிய கிரகமான பெருக்கக்கூடிய கிரகமான தன் பார்வை இருப்பின் மூலமாக எதையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய கிரகமான இயற்கை சுவர் குரு துலாம் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு வரும்போது எத்தகைய தொடர்புகளை வைத்திருந்தார், எத்தகைய நிலையில் இருந்தார், கடன் போன்ற தொல்லைகளை செய்ய மாட்டார், நோய் போன்றவைகளை தரமாட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிடத்திலேயே ஓரளவிற்கு ஞானம் உள்ளவர்களை கூட அதிகம் குழப்புகின்ற இடமாக இந்த ஆறாம் பாவகம் வந்துவிடும். எல்லா நிலைகளிலும் ஆறாம் பாவகம் கடனை எப்படி தரும்? கடன் தரும், அசுப கடன்களாக தருமா, வளர்ச்சிக்கான கடன்களாக தருமா, நோயை தருமா? நோயிலேயே எத்தனை வகைகள் இருக்கின்றன. உயிர்கொல்லி நோய் இருக்கிறது, சர்க்கரை கூட இன்றைக்கு நோய் என்று சொல்லிவிட்ட நிலையில் சர்க்கரையை குணப்படுத்தவே முடியாது. வாழ்நாள் முழுக்க மாத்திரையை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டிய நோய்களில் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் போன்றவைகள் வந்து விடுகின்றன இல்லையா? அப்போ அது போன்ற ஒரு நோய்களை அமைப்புகளை தருமா? இதெல்லாமே பார்க்கணும் இல்லையா? எதிரிகள் வருவார்களா, கடன் வருமா, நோய் வருமா, எதிரி வருவாரா என்பது போன்ற அமைப்புகள், இதற்குள்ளேயே ஒரு சிக்கல். வேலை அமைப்புகளும் இங்கே தான் இருக்கின்றன. ஆறாம் இடத்தின் இன்னொரு தன்மை அடிமை என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் இடம் வந்து உங்களுக்கு வாய்க்கின்ற அடிமைகளையும் ஆறாம் இடம் என்பது நீங்கள் அடுத்தவருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்பதையும் காட்டுகின்ற ஒரு இடம். ஆக எல்லா பாவகங்களிலும் இருக்கின்ற ஒரு நல்ல கெட்ட தீய தன்மைகள் எந்த எப்படி பாவகத்தின் ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்படும், கிரகங்களின் காரகத்துவங்களின் அடிப்படையில் எப்படி பலன் தரும் என்பதை கணிப்பதற்கான ஒரு மிகச் சிக்கலான இடம் அந்த ஆறாம் இடம்தான். இங்கே லக்னம், லக்னத்தில் குரு திக்பலத்தை அடைகிறார். இங்கே ஓரளவிற்கு அவர் எதிர்த்தன்மை கொண்ட குருவின் சுக்கிரனின் வீட்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்து லக்னத்தில் திக்பலம் அடைந்திருக்கிறார் என்கின்ற நிலையில் இயற்கை சுவரான குரு லக்னத்தை சுகத்துவப்படுத்தி லக்னத்தை புனிதப்படுத்தி லக்னாதிபதி ஒருவேளை பலவீனமாக இருக்கின்ற நிலையில் கூட லக்னத்தை தூக்கி ஸ்ட்ராங் பண்ணுறவர் குரு. அதனால் அந்த லக்ன குரு துலா லக்னத்திற்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை உறுதியாக செய்ய மாட்டார். ஆறுக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் தன்னுடைய தசையில். ஆனால் என்ன, அதே நேரத்தில் என்ன, கடங்காரனாக்கலன்னா நல்ல வேலைக்காரனாக்குவார். அவர் தானே ஆறாம் இடத்து பலன்களை செய்கிறார். இங்கே மூன்றாம் இடத்தின் பலன்களை அதிகமாக செய்வார். அவ்வளோதான், ஆறாம் இடத்தின் பலன்களும் இங்கே இருக்கத்தான் செய்யும். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு முதன்மை பலன்களை கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டு பலன்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. ரெண்டு அமைப்பில் ரெண்டு கட்டமாக இருக்கக்கூடிய இடம் மூன்று நான்கு பத்தை போட்டிருக்கிறேன். உச்சமும் ஒன்று தான், நீச்சமும் ஒன்று தான் அப்படிங்கிற அமைப்பில் மூன்றாம் இடம். மூன்றாம் இடத்தில் அவர் இருப்பது ஆறாம் இடத்தை விட மூன்றாம் இடத்தின் பலன்களை செய்யக்கூடிய நிலைமை. ஆட்சியாக இருக்கிறார். ஜாதகருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வீரியத்தையும் புகழையும் நற்பெயரையும் கொடுத்து லக்னாதிபதிக்கின் வலுவிற்கேற்ப மறுபடியும் பாயிண்ட்டுங்க இங்கே வந்துடணும். ஒரு பாயிண்ட்லாம் ஜோசியம் இல்லவே இல்லை. அதுவும் ஆறாம் இடம்லாம் கணிக்க சிக்கலான இடங்கள். அப்படியே லக்னாதிபதியின் வருவை பொறுத்து நான்காம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். பரவாயில்ல, அப்படி ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டார். குரு நீச்சம் அடைந்தால் தப்பே இல்லை. ஒருவருக்கு தேவையான பணத்தை கொடுப்பார், ஒருவருக்கு தேவையான ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பார், ஒரு பெண் குழந்தையை கொடுப்பார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்களை கண்டிப்பாக அவர் செய்துவிடப் போவதில்லை. பத்தாம் இடத்தில் உச்சம், ஒரு மாதிரியான இடம்.
பன்னிரெண்டாம் இடத்துல குரு சனி செவ்வாய் ராகு அப்படியே போட்டிருக்கேன். இங்கே ஆறாம் இடத்தை குரு தொடர்பு கொள்வார். சர்வநாசம். குருவின் தசை கடனாலும் நோயாலும் வேலையாலும் அடிமை அமைப்புகளாலும் குருதசை ரோட்டில் கொண்டு வந்து 16 வருஷம் சுத்தப்படும். அதே போலவே குரு ராகு சந்திரன் அமாவாசை சந்திரனா ஆறாம் இடத்துலேயே போட்டிருக்கேன். அமாவாசை சந்திரன் கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களே அவருக்கு செஞ்சிடறதில்ல. அவருடைய பலவீன நிலையை அதிகப்படுத்துவார் அவ்வளோதான். ஆனால் ராகு கடுமையான கெடுதல்களை செய்வார். இந்த இடத்துல அவர் சேருவார். மீனத்தில் குருராகு சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. மீனத்தில் குருராகு சேர்க்கை, கன்னியில் குருசனி சேர்க்கை, இது போன்றவைகள் நிச்சயமாக நடக்கும். ஆக